சர்வதேச அளவில் துணித்தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் சாதாரண விசைத்தறியை தானியங்கி விசைத்தறியாக மாற்ற மானியம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. மத்திய அரசின் இந்த மானியம் பெறுவதற்காக விசைத்தறி நெசவாளர்கள் அளித்த விண்ணப்பங்களை பரிசீலித்த ஜவுளித்துறை இணை இயக்குநர் தறி நெசவு செய்யும் இடங்களை நேரடியாக ஆய்வு செய்து புகைப்படங்களையும் எடுத்துள்ளார். ஆனால் இந்த விண்ணப்பங்கள் மீது கடந்த 3 ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, மானியமும் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் தங்களுக்கு மானியம் வழங்க கோரி கோவையைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். தானியங்கி விசைத்தறி மானிய திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு 2020 மற்றும் 2021 ஆண்டிற்கு 7,69,00,000 ஒதுக்கி இருப்பது தெரியவந்துள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சத்யநாராயணன், ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த மனுவுக்கு ஜனவரி 4ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி இந்திய ஜவுளித்துறை ஆணையர் கோவை மண்டல இணை இயக்குநருக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர்.